Good morning, students. This is the part 2, a nice cup of tea. It is full says, it is going to say fully in Tamil. So you little bit understand what I'm saying. Produce a nice cup of tea, charge arul. இது வந்து எழுதுனது charge arul. Nice cup of tea வந்து phrasal form mean வந்து Indian tea அப்படினு சொல்றாங்க. இதுல வந்து 11 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 11 பாயிண்ட்ஸ் தான் டீ மேக்கிங் எப்படி பண்றது, அதை எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியன், சிலோனீஸ் அண்ட் சைனா. எது வந்து பெஸ்ட் டீன்னு சொல்றாரு, எது வந்து பெட்டர் டீன்னு சொல்றாரு. இந்தியனோடையும் சிலோனீஸ் அதாவது ஸ்ரீலங்கன் டீயும் எதுன்னு சொல்றாரு, பெஸ்ட்டுன்னு சொல்றாரு. பெட்டர் வந்து சைனா. ஸோ எதை ரெண்டையும் நம்ம எந்த வேல நம்ம டீ போடணும் அப்படின்னா, இந்தியன் வேலையும் சிலோனீஸ் வேலையும் போடணும், அதுதான் பெஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறார். சைனா வந்து எக்கனாமிக்கலாக காஸ்ட் கம்மி, ஆனால் அவங்க டீயில் வந்து டேஸ்டே இருக்காது. அதேமாதிரி என்ன இருக்க, ஒரு எனர்ஜி இருக்காது, ஸ்டிமுலேஷன்லாம் இருக்காது. அதனால் இந்த டீயை நீங்கள் போடாதீங்க, இந்த டீயை போடுங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் டீ பாட்டு எதை எதுலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆனுங்கிற ஒரு பாட்டில் நீ டீ போட்டோன்னா அது எப்படி இருக்காது, ஒரு டேஸ்டே இருக்காதுங்கிறார். அடுத்தது ஆர்மி டீ வந்து எப்படின்னா, ஆர்மினா ஒரு நிறைய பேருக்கு டீ போடும்போது, ஆர்மினா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு டீ போடும்போது பெரிய பாட் தேவைப்படும். அதில் டீ போட்டோம்னா அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த பாட்டில் என்னென்ன இருக்குன்னா, க்ரீஸியாக இருக்கும், ஒயிட் வாஷ் டேஸ்ட். அதை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு க்ரீஸியான ஒரு டேஸ்ட் இருக்கும். அதில் டீ போட்டால் இந்த மாதிரி டேஸ்ட்டு தான் கிடைக்கும்னு சொல்கிறார் ஆத்தர். ஸோ இதை நம்ம பிக் பாட்டை யூஸ் பண்ணி டீ போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து சைனா எர்த்தன் வேர். சைனா டீயில் வேணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், ஆனால் அவங்களோட பாட்ஸில் வந்து அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ நம்ம எந்த பாட்ஸும் யூஸ் பண்ணலாம், சைனா பாட்டையும் யூஸ் பண்ணலாம், எத்தனை வேணால் மட் பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணலாங்கிற. சில்வர் ஆர் பிரிட்டானியா, இந்த இதுலேயும் இந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணி நம்ம டீ போடலாம். இது கூட ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெட்டர் தான் அப்படிங்கிறாரு. எனாமல் பாட்ஸ் இதை நம்ம யூஸே பண்ணக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா அதில் வந்து சில அப்ளையிங் கெமிக்கல் அந்த சில காரியம் இதெல்லாம் அதில் கலந்து அதில் செஞ்சுருப்பாங்க. அதில் டீ போட்டோம்னா அந்த டீயோட அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அந்த டீ வந்து எதோட இருக்கும், அந்த கெமிக்கல் டேஸ்டோடு இருக்கும். அதனால் இந்த எனாமல் பாட்ஸை யூஸ் பண்ணாங்கனாங்கிறார். பிவேட்டர்னால் ஒரு ஜக்கு மாதிரி வந்து இப்படி ஒரு வளைவாக இருக்கும், அதுலேருந்து இப்படி டீ ஊற்றுவாங்க, அதில் ஹாட் வாட்டர் வச்சு அந்த டீ லீவ்ஸை ஆட் பண்ணி அதை குடிக்கலாங்கிறாங்க. அது வந்து நாட் பேட், எதுவுமே பெட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ எதை நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டுனா சைனா எத்தனை வேறு யூஸ் பண்ணலாம், சில்வர் பிரிட்டானியா இது பெட்டர்னு சொல்கிறாரு. பிவேட்டர் ஆல்சோ யூஸிங், அதையுமே நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. வார்மிங் ஆஃப் பாட்டு, இப்போ நம்ம டீ போகிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை கழுவிட்டு போடணுமா இல்லை எப்படி போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, பாத்திரத்தை சுடு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் டீ போடுறாங்க. ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, சுடு தண்ணியிலலாம் கழுவக்கூடாது, டைரெக்டாகவே அதை அந்த பாத்திரத்தை வெறுமனே பச்சை தண்ணியில் கழுவிட்டு அதை ஹீட் படுத்தணும் அப்படிங்கிறார். இதில் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் டீ போட்டு குடித்தா அது ஒரிஜினல் டேஸ்ட்டை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வார்மிங் ஆஃப் பாட்டு. ரேஷன் ஆஃப் டீ, இது வந்து ஸ்ட்ராங், ஒரு டீ அதே ரேஷன்லாம் அளவு எப்படி மெஷர்மெண்ட்டு, ஸ்ட்ராங் டீ எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு லிட்டர் வாட்டருக்கு 6 டீஸ்பூன்ஸ் டீ லீவ்ஸை நம்ம எடுத்துக்கணும். அது ஹீப்புனா அந்த டீஸ்பூன்ஸில் மழை மாதிரி குடிச்சிருந்த டீ லீவ்ஸை 6 வாட்டி போட்டு அதில் அந்த டீயை குடித்தோம்னா தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுதான் ஒரிஜினல் டேஸ்ட்டுங்கிறார். அடுத்தது அவாய்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம இந்த ஃபில்டர்ஸ்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறது, டீ கடையில் யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் டீ லீவ்ஸ் கலந்த டீயை தான் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுதான் நல்ல டீ அப்படிங்கிறாரு. ஃபில்டர் பண்ணி குடித்தா அதில் ஒரிஜினல் டேஸ்ட்டே கிடைக்காதுங்கிறார். அடுத்தது பாயிலிங் ஆஃப் வாட்டர். பாயிலிங் ஆஃப் வாட்டர்னா, இப்போ வந்து நம்ம வாட்டரை வந்து பாயில் பண்ணுற மாதிரி, டீ போடுறதுக்கு முன்னாடி வாட்டரை பாயில் பண்ணோம், அதுவுமே கரெக்டாக இருக்கும், நார்மலாக இருக்கும், ரொம்ப ஹையாக போயிடக்கூடாது, ரொம்ப லோவாக போட, கரெக்டான ஹீட்டை பண்ணி அதில் டீ பவுடர் ஆட் பண்ணி நம்ம குடிக்கணும், டீ லீவ்ஸ் ஆட் பண்ணி குடிக்கணுங்கிறது. ஸ்டெர் அண்டு ஷேக், அப்புறம் வந்து டீயை வந்து ஆத்துறது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது அழகாக ஒரு ஸ்பூனை போட்டு கலக்கி ஸ்டெர் பண்ணி அப்புறம் என்ன செய்யணும், ஷேக் பண்ணிட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் டீ கப்ஸ், எந்த கப்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். சிலிண்டரில் கப்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த கப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஏன்னா அதில் வந்து நிறைய டீ பிடிக்கும். அதே மாதிரி அது வந்து எப்போதுமே ஹீட்டாக சீக்கிரமாக வெளியே விடாது. ஆனால் இந்த மாதிரி கப்பெல்லாம் நம்ம குடிக்கும்போது உடனே டேஸ்ட்டும் இருக்காது, அதே மாதிரி அந்த கப்புலேருந்து ஹீட்டு உடனே வெளியில் போயிடும். ஸோ நம்ம சிலிண்டரில் கப்பை தான் யூஸ் பண்ணுவோம். வந்துருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் மில்கை ஆட் பண்ணி குடிக்கணும். அந்த பாலாடையோடு நீ ஆட் பண்ணி குடிச்சனா அந்த டீ வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சிக்லி டேஸ்ட்டு, அப்படியே ஒரு மாதிரி
taste irukad tea original taste irukadengiradhu inda points la next pouring tea into cup tea powder water ipo namakku oru rendu question irukku mind la adha enna na first tea powder add pannuma water oda illana water vandu tea powder oda water add pannuma illa water oda tea powder add pannuma appo oru kelvi irukku ana author solraru edha add pannungra oru hot water oda tea leaves stir it and shake it kudinga okay puriyuda hot water oda edha da add pannanum tea leaves da add pannanum author solradhu da inda 10th point last point eppadi kudikanumgraru ரஷ்யன் ஸ்டைலில் குடிக்காதீங்க டீயை சுகர் ஆட் பண்ணி சுகர் இல்லாமல் டீயை குடிங்க அதை குடிச்சு பாருங்க ஒரு 15 நாள் குடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கே பழகிடும் அதுக்கப்புறம் நீங்களே குடிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார் டீ லீவ்ஸ் வந்து டீ போடுறதுக்கு மட்டும் பயன்படுங்க அப்படின்னு அவரோட டீ வந்து எப்போதுமே டீ குடிக்கிறவங்க எப்போதுமே ஒரு உண்மைத்தன்மை மற்றவங்கள்ட்ட பேசும்போது உண்மையாக இருப்பாங்களாம் இல்லை அடுத்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனை பற்றி விசிட்டர்ஸ் யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு ஜோசிய மாதிரினு வச்சிங்களா அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறாங்க அப்புறம் வந்து புண்ணெல்லாம் அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல எதை வச்சு அமுக்குவாங்க டீ தூள் அது நமக்கே தெரியும் அதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுதுங்கிறார் ரேபிட்டுக்கு வந்து அந்த டீ லீவ்ஸ் ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி நம்ம ஒரு கார்பெட்டை க்ளீன் பண்ணோம்னா டீ லீவ்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணால் அந்த கார்பெட் சுத்தமாக க்ளீன் ஆகிரும் அப்படிங்கிற கார்பெட் இது எப்படி சார் அப்படின்னா கார்பெட் மேலே டீ லீவ்ஸை போடணும் போட்டுட்டு நல்லா பறக்கி விட்டோம்னா மறுபடியும் அந்த கார்பெட்டை க்ளீன் பண்ணும்போது மண்ணை அது எடுத்துக்கிட்டு வந்துருமா அந்த டீ லீவ்ஸ் இதுதான் இந்த ஆத்தரோட நைஸ் கப் ஆஃப் டீ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்